பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் கடந்த 2012 இங்கிலாந்தில் இருந்து சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்புடைய ரோல்ஸ் ராய்ஸ் என்ற நிறுவனத்தின் சொகுசு காரை இறக்குமதி செய்தார். இந்த காருக்கு நுழைவு வரி செலுத்தாததால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்யப்படவில்லை. இதையடுத்து ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி செலுத்துமாறு வணிக வரித்துறை உதவி ஆணையர் நடிகர் விஜய்க்கு உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் அதற்கு மாறாக இந்த உத்தரவை எதிர்த்தும் வரி விதிக்க தடை விதிக்க கோரியும் நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் தனது தீர்ப்பில், மனுதாரர் தான் எந்த தொழில் செய்கிறோம் என்பதை மனுவில் குறிப்பிடவில்லை. மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரிடம் கேட்டபோதுதான் மனுதாரர் ஒரு நடிகர் என்று குறிப்பிட்டார். புகழ்பெற்ற சினிமா நடிகர்கள் முறையாக உரிய நேரத்தில் வரி செலுத்த வேண்டும். வரி வருமானம் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. வரி என்பது கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்களிப்பு தானே தவிர தானாக வழங்கக்கூடிய நன்கொடை இல்லை. மக்கள் செலுத்தக்கூடிய வரிதான் பள்ளிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் நடிகர்கள் நாடாளும் அளவிற்கு வளர்ந்துள்ள நிலையில் அவர்கள் ரியல் ஹீரோக்களாக இருக்க வேண்டுமே தவிர ரீல் ஹீரோக்களாக இருக்கக்கூடாது. சமூக நீதிக்கு பாடுபடுவதாக பிரதிபலிக்கும் நடிகர்கள் இதுபோன்ற வரி ஏய்ப்பு செய்வதை ஏற்றுக்கொள்ள இயலாது. வரி ஏய்ப்பு என்பது தேச துரோகம். எனவே நடிகர் விஜய் இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கான வரியை 2 வாரங்களில் செலுத்த வேண்டும் என காட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் நடிகர் விஜயின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அதை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு 2 வாரத்தில் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். ஒழுங்காக வரி செலுத்த வக்கில்லாத இந்த மானங்கட்ட கூட்டம்தான் நாட்டை ஆள வேண்டும் என ஆசைப்படுகிறது. இதில் இலவச மிக்சி கிரைண்டரை உடைத்த அணிலாண்டிகள்தான் பாவம். நன்றி.